நாளுக்கு நாள் அபிவிருத்தியடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று உள்ளூர் வளங்களை கொண்டு பெண்களின் பொருளாதாரத்தை வலுவூட்ட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வேலனை பிரதேச சபை உறுப்பினர் அனுஷியா ஜெய்காந்த் தெரிவித்துள்ளார். அதன்படி கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையில் பெண்களின் பொருளாதாரத்தை வலுவூட்டும் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தற்போது நாடு பொருளாதார ரீதியில் பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ளது. கொரோனா தாக்கம் இதற்கான முக்கிய காரணமாகும். பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்கள் பல்வேறு நெருக்கடிகளுடன் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ளும் பொறிமுறையிலும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலையில் பெண்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்டுவதற்காக பல தரப்பினரும் பல்வேறு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நடைமுறை திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் கிராமங்களில் காணப்படும் தேவைப்பாடுகளை ஆராய்ந்து குறிப்பாக அந்தந்த பிரதேச சபைகளின் பெண் உறுப்பினர்களையும் சமூக ஆர்வலர்களையும் கொண்டு தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவற்றை ஒரு பொறிமுறையினூடாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக தீவக பிரதேசத்தில் காணப்படும் வளங்களை கொண்டு கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் பெண்களின் பொருளாதாரத்தை வலுவூட்டும் வகையில் திட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றன? வேலனை பிரதேசத்தில் பிரதானமாக கடற்றொழில் காணப்படுகின்றது. அத்துடன் அங்கு பனை வளமும் காணப்படுகின்றது. கடல் வளத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை பனை வளத்திற்கும் கொடுப்பது முக்கியமாகும். பிரதேசத்தில் சுமார் 275 மேற்பட்ட பெண்கள் குறித்த உற்பத்திகளை மேற்கொள்கின்றனர். குறிப்பாக பெண்களால் இந்த பனை வளம் சார் கைவினை உற்பத்திகளை முன்னெடுக்க முடியுமாக இருந்தாலும் நவீனத்துவத்துடன் கூடிய தரமான உற்பத்திகளை உற்பத்தி செய்யும் நுட்பங்கள் பொறிமுறைகளை வழங்குவதற்கு துறைசார் பயிற்சிகள் வழங்கப்படுவது மிக முக்கியமாகும் என அவர் வலியுறுத்தினார். அந்த வகையில் சர்வதேச சந்தைக்கு ஏற்ற வகையில் பனைசார் உற்பத்தி செய்வதற்கு பெண்கள் வலுவூட்டப்பட வேண்டும் என்றும் அவர்களின் பொருளாதாரத்தை வலுவூட்டுவதற்கான பொறிமுறையை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். குரல் ஆக்கம் மற்றும் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்கர். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு வானொலியில் இன்று